நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி, சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜோஷுவா டிவி நேயர்களை யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளில் கூட நம்ம தியானிக்க போகிற தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 105:17-19. சங்கீதம் 105:17-19. அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார், யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள், அவன் பிராணன் இரும்பில் அடைக்கப்பட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் வளமும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. இந்த இடத்துல நம்ம பார்த்தோன்னா யோசேப்புங்கிற ஒரு மனிதனை பற்றி தான் இதில் போட்டிருக்கு. யோசேப்பை பற்றி நம்ம கிறிஸ்தவர்கள் வேதத்தை அறிந்தவர்களாக இருந்தால் நமக்கு தெரியும் யோசேப்பு யார், அவருடைய வாழ்க்கையில் என்ன நடந்ததுன்னு. ஆனால் இதை வந்து சங்கீதங்களின் புஸ்தகத்தில் இந்த வார்த்தை அவ்வளோ அழகாக தெளிவாக அவருடைய வாழ்க்கையை வந்து ஒரு ரத்தின சுருக்கமாய் அவர் பட்ட கஷ்டங்களை அழகாக சொல்லப்பட்டிருக்கு. யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். ஆமாம், யோசேப்பு வந்து யாரால் சிறையாக விற்கப்பட்டான் நம்ம பார்த்தோன்னா, சொந்த சகோதரர்களால் என்ன செய்யப்பட்டான், சிறையாக விற்கப்பட்டான். எதற்காக சிறையாக விற்கப்பட்டான்னு நீங்கள் அந்த இடத்துல வாசித்தீங்கன்னா, பொறாமை நிமித்தமாக. தகப்பன் வந்து யோசேப்பின் மேலே ரொம்ப அன்பாக இருந்தார். தன் தகப்பன் யோசேப்பு மேலே அன்பாக இருந்தார். இன்னொன்று வந்து தாங்க செய்கிற தவறுகளெல்லாம் தன்னுடைய தகப்பன்கிட்ட வந்து யோசேப்பு சொல்லி கொடுக்குறான்னு அந்த ஒரு பொறாமையின் நிமித்தமாக தன் சொந்த சகோதரர்களால் என்ன செய்யப்பட்டான், யோசேப்பு வந்து சிறையாக விற்கப்பட்டான்னு எகிப்து தேசத்துக்கு, ஒரு பாஷை அறியாத ஒரு தேசத்துக்கு விற்று போட்டாங்க. முதல்ல அவனை கொலை பண்ணிடணும்னு தான் ஒரு குழியில் தூக்கி என்ன செஞ்சாங்க, போட்டாங்க. ஆனால் அடுத்தது வந்து ஏதோ ஆண்டுடைய திட்டம் அந்த இடத்துல நிறைவேறது நிமித்தமாக அவன் வந்து என்ன செய்யப்பட்டான், சிறையாக விற்கப்பட்டான். விற்றவுடனே இங்கே சகோதரர்களுக்கு ஒரு சந்தோஷம் இருந்திருக்கும். நம்ம வாழ்க்கையில் நம்மளுடைய தவறுகளை எல்லாம் தகப்பன்ட்ட சொல்லி கொடுக்குற ஒருத்த வந்து ஒளிஞ்சு போயிட்டான், அவன் இனிமேல் நம்ம வாழ்க்கையில் கிடையாது, அந்த மாதிரி அவங்களுடைய சகோதரர்களுக்கு இருந்திருக்கும். ஆனால் ஆண்டவர் வந்து யோசேப்பை குறித்து ஒரு திட்டம் வச்சுருந்துருக்கிறார். அந்த திட்டத்தை அழகாக நிறைவேற்றுறாரு. ஆனால் அந்த திட்டம் நிறைவேறுற வரைக்கும் யோசேப்புடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு நம்ம இதில் பார்த்தோன்னா, 18 அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள், அவன் பிராணன் இரும்பில் அடைக்கப்பட்டிருந்தது அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. அதுதான் ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை. அவன் பிராணன் வந்து எப்படின்னா, பிராணனா உயிர், அவன் உயிர் வந்து ஒரு இரும்பில் அடைக்கப்பட்டது போல் அவனுக்கு அவ்வளோ ஒரு தத்தளிப்பு அந்த நாட்கள் கண்டிப்பாக இருந்திருக்கும். ஏன்னா அது வரைக்கும் தன் தகப்பனுக்கு ஒரு செல்ல பிள்ளையாக இருந்த யோசேப்பு திடீரென்று பாஷை தெரியாத ஒரு நாட்டில் கொண்டு போடுறாங்க, அங்கே வந்து அடிமையாக விற்கப்பட்டிருக்காங்கன்னா அடிமைத்தனத்தில் வந்து என்னெல்லாம் ஒரு அவங்க என்னென்ன வேலை சொல்கிறாங்களோ அதெல்லாம் கண்டிப்பாக அவன் என்ன செய்யணும். ஆனாலும் ஆண்டவர் வந்து யோசேப்பு வந்து சும்மா விடலை. நீங்கள் ஆதியாகமம் 40:41 நம்ம பார்த்தோம்னா, மெயினாக 39:2 பார்த்தீங்கன்னா, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் எகிப்தியன் ஆகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும், அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்கப்படுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பின் இடத்தில் தயவு வைத்தாரான். இப்போ யோசேப்பை வந்து சகோதரர்கள் வந்து எகிப்தில் ஒருத்தன்ட்ட அதை விற்று போட்டாங்க. அந்த இடத்துல வந்து அவன் எஜமானுக்கு தெரியுது, யோசேப்போடைய எஜமானுக்கு தெரியுது, யோசேப்பிட்ட ஏதோ ஒரு விசேஷத்த விதம் இருக்குது, இவன் செய்கிற எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்குது, இவன் இருக்கிறது நிமித்தமாக நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்குது. நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா 5:5 அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் விசாரணை காரணிக்கிறது முதற் கொண்டு கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தாரான். என்றைக்கு வந்து அந்த எகிப்தியன் வந்து யோசேப்பை கொண்டு அவன் வீட்டில் ஒரு தலைவராக, ஒரு ஹெட்டாக, ஒரு மேனேஜர் பொறுப்பை கொடுத்தாரோ அந்த நாள்லேருந்து அவருடைய வீடு வந்து ஒரு ஆசீர்வாதமாக இருந்துச்சு. காரணம், யோசேப்பி நிமித்தமாக ஆண்டவர் வந்து அந்த வீட்டை என்ன செஞ்சிட்ருந்தார், ஆசீர்வதித்திருந்தார். ஏன்னா யோசேப்பை கொடுத்து ஆண்டவர் பெரிய ஒரு திட்டம் என்ன செஞ்சுருந்தார், வச்சுருந்தார். இந்த நாட்களில் கூட நீங்கள் ஏதோ ஒரு சிச்சுவேஷன் வந்து இந்த வார்த்தையை பார்த்து கொண்டிருக்கலாம்.
உங்கள் உயிர் வந்து உங்கள் ஜீவன் வந்து ஒரு இரும்பில் அடைக்கப்பட்டது போல், உங்கள் கால்கள் வந்து அவன் கால்களை விலங்கு போகும், ஒருவேளை இங்கேருந்து எடுத்துகிட்டு போகும்போது அவன் காலை விலங்கு போட்டு கூட்டிகிட்டு போயிருந்திருக்கலாம், அவன் அவனுக்குள்ள ஒரு பயம் இருந்திருக்கும், திகில் இருந்திருக்கும், நம்ம வாழ்க்கை அடுத்தது எந்த லெவலில் போக போதோ, நம்ம லைஃப் எப்படி இருக்க போதோ, எதிர்காலம் எப்படி இருக்க போதோ. ஏன்னா ஆண்டவர் வந்து சிறுப்பையனாக இருக்கும்போது ஆண்டவர் வந்து அவனுக்கு கொடுத்த சொப்பனங்கள் எல்லாம் தன் தாய் தகப்பன் சகோதரர்கள் எல்லாருமே அவனை வந்து வணங்குற மாதிரி, அப்படிப்பட்ட சொப்பனங்கள் நிமித்தமாக அவன் சொப்பனங்களெல்லாம் சொல்கிறது நிமித்தமாக தான் கூட கொஞ்சம் பொறாமை வந்துச்சு. உன்னி அந்த அளவுக்கு பெரியாளா மாறிடுவியா அப்படிங்கிற ஒரு பொறாமை தான் சகோதரர்களுக்குள்ள இருந்துச்சு. ஆனால் அதை அந்த எல்லாவற்றையும் தவிர்க்கணும், அது இவன் வந்து இவனுடைய வளர்ச்சியே நம்ம தடுக்கணும், இவனை நம்ம வளரவே விட்டுறக்கூடாதுங்கிறதுனால தான் யோசேப்புக்கு அப்படி ஒரு போராட்டமும் என்ன செஞ்சிச்சு வந்துச்சு. ஆனால் இதில் 19வது வசன சங்கீத 105 பாருங்கள், கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் வளமும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டதான். கர்த்தர் வந்து யோசேப்புக்கு கொடுத்துருக்க வசனம், கர்த்தர் வந்து அவனை வந்து ஒரு பெரிய இரட்சகராக, இஸ்ரவேல் ஜனங்களுக்கே ஒரு பெரிய இரட்சகராக தான் ஆண்டர் கொண்டு வச்சிருக்காரு. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துக்கு வரப்போகிறாங்க, அங்கே கொஞ்ச நாள் அடிமையாக போகிறாங்க, இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு பெரிய ஜாதியாகி ஆண்டர் கொண்டு போக போகிற எல்லா திட்டமும் யோசேப்பு மூலமாக தான் ஆண்டர் நிறைவேற்ற போகிறார். ஆனால் அந்த ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஆண்டவர் வந்து யோசேப்பை என்ன செய்கிறார், உருவாக்குகிறார். இப்போ உங்கள் வாழ்க்கையிலையும் ஆண்டவர் நிறைய திட்டங்கள், நீங்கள் ப்ரேயர் பண்ணும்போது, பைபிள் வாசிக்கும் போது, ஆண்டவரை தேடும் போது உங்கள் இருதயத்தில் ஆண்டவர் நிறைய காரியங்கள் சொல்லியிருக்கலாம், உங்கள் மனதில் சில ஆசைகளை கொடுத்துருக்கலாம், சில தீர்க்க தரிசனங்கள் மூலமாக ஆண்டவங்க கூட பேசியிருக்கலாம், சுப்பனங்கள் மூலமாக ஆண்டவர் பேசியிருக்கலாம், சில ஊழியக்காரங்கள் மூலமாக ஆண்டவங்களோட பேசியிருக்கலாம். ஆனால் இப்போ உங்கள் லைஃப்பில் அது நடக்கிறது எல்லாமே அதற்கு ஆப்போசிட்டான காரியங்களாக என்ன செஞ்சுட்ருக்கலாம், நடந்துட்டுருக்கலாம். யோசேப்புக்கும் அப்படி தான் நடந்துச்சு, சிறு பிராயத்தில் அவர் பார்த்த தரிசனத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டாக அவங்க சகோதரர்கள் வந்து யோசேப்பை என்ன செஞ்சுட்டாங்க, துக்கி குழியில் போட்டு எகிப்தியர் கையில் விட்டு போட்டுட்டாங்க. ஆனால் யோசேப்பை வந்து ஆண்டவருடைய வசனம் என்ன செஞ்சிச்சா, புடமிட்டுச்சான். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் மூலமும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. அதே போல தான் இந்த நாளில் ஆண்டவருடைய வசனம் நம்மளை என்ன செய்யணும், புடமிடணும். அப்போ நான் ஆண்டவரை நீங்கள் விசுவாசிக்கிறவர்களாக இருந்தீங்கன்னா, கர்த்தரை நீங்கள் தேடுகிற ஒரு ஜனமாக இருந்தீங்கன்னா, ஆண்டவருடைய வசனத்தை விசுவாசிக்கிறவர்களாக, ஆண்டவரை கொஞ்சமாவது நாங்கள் விசுவாசிக்கிறோம், இந்த தேவன்கிட்ட ஏதோ ஒன்று இருக்குது, இவர் தான் ஒரு ஜீவனுள்ள தேவன், அவரை விசுவாசிக்கிறேன்னு ஒரு உங்களுக்குள்ள அந்த ஆசை இருந்ததுன்னா, அந்த வசனங்கள் உங்களோட பேசிச்சுன்னா, அந்த வசனங்களை வைத்து நம்ம என்ன செய்யணும், டெய்லி ஜெபிக்கணும். வசனங்களை வச்சு உங்களுக்கு ஜெபிக்க தெரியல, அதை சொல்லி அதை சும்மா ப்ரேயர் பண்ணி சொல்லி ப்ரேயர் பண்ணுங்கள், அந்த வசனத்தை ரீட் பண்ணி அதில் கை வச்சு ப்ரேயர் பண்ணுங்கள். ஆண்டவரை நோக்கி நீங்கள் ப்ரேயர் பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த வசனம் வந்து புடமிடும். ஏற்ற வேலை வரும்போது ஆண்டவர் வந்து நம்மளை என்ன செய்வார், உயர்த்துவார். இப்போ இந்த யோசேப்பு வந்து அவங்க வந்து கொண்டு அங்கே அடிமையாக விற்ற பிறவும் அங்கே ஒரு பெரிய அடிமைத்தனத்துக்குள்ளே இருந்தாலும் கண்டிப்பாக யோசேப்புடைய இருதயத்துக்குள்ளே தன் தகப்பனை, தன் தேசத்தை, தன் சகோதரர்களை, மெயினாக தன் தகப்பனை ரொம்ப என்ன செஞ்சிருப்பார், யோசேப்பு மிஸ் பண்ணியிருப்பார். தன்னுடைய வாழ்க்கையில் நான் எப்படி இருந்தேன் அதை கண்டிப்பாக அவர் மிஸ் பண்ணியிருப்பார். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யோசேப்பு நிமித்தமாக அந்த வீடு வந்து என்ன செய்யப்படுது, ஆசீர்வதிக்கப்படுது. அப்போ யோசேப்பு கூட ஆண்டவர் இருக்காருங்கிறத முதல்ல அந்த எஜமான் என்ன செஞ்சுக்கிறாங்க, கண்டுகொள்கிறான். அதுக்கப்புறம் தான் யோசேப்புக்கு அங்கேயும் ஒரு போராட்டம் வருது. எஜமானுடைய மனைவியின் மூலமாக போராட்டத்தில் வந்து சிறைச்சாலைக்குள்ளே கொண்டு போகிற ஒரு சிச்சுவேஷன் வருது. ஆனால் அங்கேயும் ஆண்டவர் வந்து விடலை. அங்கே உள்ள அந்த சிறைச்சாலை இருக்கிற ஹெட்டு கண்களில் ஆண்டவர் யோசேப்புக்கு என்ன செய்கிறாரு, தயப்படுக்கிறார். ஆனால் எங்கே போனாலும் யோசேப்புடைய இருதயம் தன் தகப்பனையும், தன் தகப்பன் வீட்டையும், தன் தேசத்தையும், தன் சகோதரர்களையும் நினைத்து தான் என்ன செஞ்சிட்ருக்கும், துக்கப்பட்டு இருந்திருக்கும் கண்டிப்பாக. அதனால தான் ஆண்டோடைய வசனம் புடமேனா, ஆண்டவரோடு அவருக்கு என்ன செஞ்சுட்டு இருந்திருக்கன்னு கண்டிப்பாக பேசிக்கொண்டு ஆண்டரோடு அவருடைய உறவு கண்டிப்பாக இருந்திருக்கணும். நம்மளும் இப்போ அந்த சிச்சுவேஷனில் இருக்கோமா, நம்ம ஒருவேளை உங்கள் பிராணன் வந்து ஒரு இரும்பில் அடைபட்டது போல் யார்கிட்ட போய் என்னுடைய துக்கத்தை சொல்லுவேன், ஏன் வெளியே பார்க்கும்போது நல்லா வாழ்ந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருந்த மாதிரி தெரியும், ஆனால் இருதயத்துக்குள்ளே அவ்வளோ ஒரு பாரம், அவ்வளோ ஒரு கவலை கூட இருக்கிறவங்கள்ட்ட நம்மளால் ஷேர் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் சிறைச்சாலைக்குள்ள இருக்கிற சிறைச்சாலைனா தனியாக யாருமே இல்லாத ஒரு ரூமில் கொண்டு அடைச்சி போட்டாங்கன்னா நமக்கு உண்மையிலே ஒரு தனிமை நம்மளை கொள்ள ஆரம்பிச்சிடும். அப்போ ஒரு 10 பேரோ 5 பேரோ இருக்கிற வீட்டில் நீங்கள் ஒரு தனிமையில் இருந்து தனிமையாக என்னுடைய கஷ்டத்தை கூட என்னால் சொல்ல முடியலேங்கிற ஒரு சிச்சுவேஷனில் இருக்கும்போது ஆண்டருடைய வசனம் நம்ம என்ன செய்யணும், தேற்றும். ஆண்டருடைய வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிங்க, அதை நீங்கள் தியானிக்கும் போது கர்த்தர் உங்களை வந்து என்ன செய்வார், தேற்றுவார். இப்படி தான் இப்போ யோசேப்புடைய வாழ்க்கை கண்டிப்பாக அந்த சிறைச்சாலையில் இருக்கும்போதும் எஜமானு அந்த எகிப்தியனுடைய வீட்டில் இருக்கும்போதும் நடந்துட்டு இருந்திருக்கலாம். ஆனால் யோசேப்பு நிமித்தமாக அந்த இடத்துல ஆண்டவர் எல்லாரையும் என்ன செய்கிறாரு, ஆசீர்வதிக்கிறார். யோசேப்பை வச்சு நிறைய பிரயோஜனங்கள், நல்ல நல்ல காரியங்கள் அந்த இடத்துல என்ன செய்யுது, நடக்குது. நீங்கள் ஆதியாகமம் 39வது வசனத்தில் பாருங்கள், கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தன்னுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். எந்தெந்த இடத்துல யோசேப்புக்கு தயவு கிடைக்கணுமோ அந்தந்த இடத்துல தயவு கிடைக்க செய்தார். காரணம், அவருடைய வசனம் யோசேப்போடு இருக்கிறது. யோசேப்பை வந்து அந்த வசனம் வந்து என்ன செஞ்சிட்ருக்கு, புடமிட்டு கொண்டிருக்கு.
அப்போ இந்த நேரத்தில் யோசேப்புக்கு வந்து பேரே சொப்பனக்காரன், சொப்பனத்துக்கு கரெக்டாக அர்த்தம் சொல்கிறவர். இந்த இது உங்களுக்கு தெரியும், இந்த சிறைச்சாலையில் இருக்கிறம்போது பானை பாத்திரக்காரன் ராஜாவிட்ட வேலை பார்க்குற ரெண்டு பேருக்கு ஒரே டைமில் என்ன செய்யுது, கனவு வருது. பானை பாத்திரக்காரனுக்கும் சொன்னபடியே கரெக்டாக என்ன செய்யுது, அந்த கனவு வந்து என்ன செய்யுது, நடக்குது. நடந்தால் உடனே யோசேப்பு வந்து சொல்லி விட்றான், என்னையை நீங்கள் ஒருவேளை நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு சொப்பனத்தில் நடந்தது போல் நீங்கள் இந்த சிறைச்சாலையை விட்டு வெளியே போனதுக்கப்புறம் இனி என்ன செஞ்சணும், நினைத்தரணுன்ட்டு. ஆனால் நீங்கள் 41வது வசனம் பாருங்கள், 2 வருஷம் சென்றப்போன்னு பார்வோன். அதுக்கு முன்னாடி 23வது வசனம், 40வது அதிகாரம் 23வது வசனத்தில் பார்த்தாலும், ஆனாலும் பான பாத்திரக்காரரின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். நிறைய நேரத்தில் மனுஷர்களுக்கு நம்ம நிறைய நன்மை செஞ்சுருப்போம், அவங்க வந்து நினைக்காமல் மறந்துடுவாங்க. ஆனால் இந்த இடத்துல அதே போல தான் யோசேப்பு தன்னுடைய சொப்பனத்துக்கு அர்த்தம் சொன்னதுபடியே தான் அவன் வெளியே வந்துட்டான், சிறைச்சாலையை விட்டு வெளியே வந்துட்டான். ஆனால் அவனுக்கு வந்து அந்த நன்மையை நினைக்கல, வெளியே வந்தோடனே சந்தோஷத்தில் யோசேப்பை என்ன செஞ்சுட்டான், அந்த பான பாத்திரக்காரன் நினைக்காமல் மறந்துட்டான். ஆனால் அந்த அவனுடைய நன்மை நினைப்பதற்கு 2 ஆண்டு காலம், அதுலேயும் ஒரு வெயிட்டிங் பீரியட் இருக்குது. 2 ஆண்டு காலம் திரும்பியும் யோசேப்பு எங்கே தான் இருக்கிறாரு, ஜெயிலில் இருக்கு, நான் ஒரு குற்றம் செய்யாமல் வந்துட்டேங்கிறத சொல்லி ஏதோ ஒன்று அவர் ஹெல்ப் தான் கேட்டு விடுறாரு. ஆனால் அந்த மனுஷன் அதை நினச்சி என்ன நினைக்கல. 2 வருஷம் சென்ற பின் பார்வோன் ஒரு சப்பரம் காட்டுறான். இப்போ யோசேப்பை நினைக்க பண்ணுவதற்காக ஆண்டவர் ராஜாவுக்கு, பார்வோன் ராஜாவுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுக்குறார். அப்போ அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்வதற்கு அந்த இடத்துல யாருமே இல்லைங்கும் போது தான் அந்த பான பாத்திரக்காரனுக்கு தன்னுடைய எண்ணத்துலேயே யோசேப்புங்கிற ஒரு ஆள் இருக்கிறதே என்ன செய்து நினைவுக்கு வருது. பான பாத்திரக்காரன் அங்கே யோசேப்பை பற்றி சொன்ன மாத்திரத்திலே யோசேப்புடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய சேஞ்ச் வருது. நீங்கள் ஆதியாகமம் 41வது அதிகாரம் 14வது வசனம் பார்த்தீங்கன்னா, அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான், அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள், அவன் சவரம் பண்ணி கொண்டு வேற வஸ்திரம் தரித்து பார்வோனிடத்தில் வந்தான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் எல்லாம் மாறுது. யோசேப்பை வந்து தீவிரமாய் ஸ்பீடாக கூட்டிகிட்டு வராங்க காவல் கிடங்குலேருந்து கொண்டு வந்து, அவனுக்கு ஷேவ் பண்ணுறாங்க, அவனுக்கு வேறு ட்ரெஸ் போடுறாங்க. திடீர்னு ராஜா முன்னாடி வந்து அந்த பார்வோன் வந்து என்ன பார்வோன் முன்னாடி யோசேப்பை கொண்டு என்ன செய்கிறாங்க, நிறுத்துறாங்க. அப்போ பார்வோன் சொன்ன சொப்பனத்துக்கு தன்னுடைய சொப்பனத்தை சொன்ன மாத்திரத்தில் யோசேப்பு அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொன்ன உடனே பார்வோன் வந்து ஒரு பெரிய ஒரு உயர்வை கொடுக்குறாரு. பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தை யாருக்கு கொடுக்குறாரு, யோசேப்பு. ஒரு குட்டி நாட்டுக்கு தலைவராகவோ ஒரு சின்ன ஒரு பொறுப்பை கொடுக்கல, ஒரு பெரிய பொறுப்பை என்ன செய்கிறாரு, யோசேப்பு கையில் அந்த நேரத்தில் பார்வோன் கொடுக்குறாரு. அது வரைக்கும் ஆண்டவர் வந்து அந்த ஆண்டோடைய வசனம் யோசேப்பு என்ன செஞ்சிட்ருக்கு, புடம்பிட்டு வந்து அத்தனை வருடங்கள், கிட்டத்தட்ட ஒரு 13 வருடங்கள் கிட்ட அவர் வந்து அவ்வளோ ஒரு கஷ்டங்களை என்ன செஞ்சுருக்கிறாரு, பட்டிருக்கிறாரு. அப்போ நம்மளும் நம்ம வாழ்க்கையில் நீங்கள் நினைக்கலாம், இத்தனை வருடங்கள் எத்தனையோ இவ்வளோ நாள் என் லைஃப் சின்ன வயதில் எப்படியோ போச்சு, இப்போ இத்தனை வருடங்களாக இப்போ என் வாழ்க்கையில் ஒரு பெரிய போராட்டம், ஒரு குறிப்பிட்ட வருடங்களாக உங்கள் மனசில் நினச்சிருக்கலாம், இத்தனை இந்த வருஷத்துலேருந்து இந்த வருஷம் வரைக்கும் நான் பட்ட கஷ்டங்களுக்கு அளவே இல்லை, ஆனால் ஆண்டவரே நான் உங்களை மாத்திரம்தானே நான் தேடிட்டே இருக்கிறேன், நான் டெய்லி ப்ரேயர் பண்ணிகிட்டே இருக்கிறேன், உங்களை தேடுறேனே. ஆண்டவர் இந்த அப்படி நினைக்கிற ஒவ்வொருத்தரோட தான் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை வச்சு பேசுகிறார். ஆண்டவர் நமக்குன்ற ஒரு வேலையை என்ன செஞ்சுருப்பார், வச்சுருப்பார். யோசேப்புக்கு அந்த வச்சிருந்த வேலையில் அதை யாராலையும் என்ன செய்ய முடியல, தடுக்க முடியல. அதற்கு முன்பாக யோசேப்பு முயற்சி பண்ணும்போது கூட அந்த முயற்சிக்கான அர்த்தம் கிடைக்கல. ஏன்னா அந்த பான பாத்திரக்காரன் அந்த வார்த்தையை என்ன செஞ்சிட்டாரு, மறந்துட்டார். ஆனால் இந்த நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஒரு வேலையை வச்சுருந்தது நிமித்தமாக தான் அவன் மறந்தாலும் பார்வோனுக்கு ஒரு சொப்பனத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார், கொடுக்குறாரு. அப்போ நம்மளை நீ எந்த இடத்துல கொண்டு உயர்த்தி வைக்கணும்னு ஆண்டவருக்கு தெரியும், எப்பவும் உயர்த்தணும்னு ஆண்டவருக்கு தெரியும். அது வரைக்கும் சில சில பாடுகள் கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும். மனசில் நீங்கள் நினைக்கலாம் அந்த வசனத்தை இது வரைக்கும் எத்தனையோ வாட்டி வாசித்திருந்தாலும் இந்த வசனம் பேசாமல் இன்னைக்கு பேசியிருக்கலாம், அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள், அவன் பிராணன் இரும்பில் அடைக்கப்பட, ஆண்டவரே என் வாழ்க்கை அப்படி தானே இருக்குது, என் வாழ்க்கை இப்படி ஒரு பிராணன் ஒரு இரும்பில் அடைப்பட்ட போல தானே இருக்குது, எனக்கு வந்து எங்கே ஒரு தயவு கிடைக்கும், என் வாழ்க்கையில் எங்கே ஒரு நன்மை கிடைக்கும், எனக்கு எப்போ ஒரு அற்புதம் கிடைக்கும், என் வாழ்க்கையில் இந்த கஷ்டத்துலேருந்து எனக்கு எப்போ விடுதலை கிடைக்கும், எனக்கு எப்போ இந்த வியாதிலேருந்து விடுதலை கிடைக்கும்னு நிறைய நேரம் நம்ம என்ன செஞ்சிட்ருக்கலாம், நினச்சிட்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நமக்கு சொன்ன நிறைய கண்டிப்பாக அங்கே இந்த வார்த்தையை பார்க்குற எல்லாருக்கும் ஏதோ ஒரு வார்த்தை மூலமாக ஆண்டவர் கண்டிப்பாக வாக்குத்தத்தை கொடுத்துருப்பார். எங்கேயோ ஒரு இடத்துல வசனம் பார்க்கும்போது அந்த வசனம் உங்களோட பேசியிருக்கும், எங்கேயோ ஒரு கண்டிப்பாக ஒரு வார்த்தை வாக்குத்தத்தை வார்த்தை ஆண்டவர் என்ன செஞ்சிருப்பார், கொடுத்துருப்பார். அந்த வார்த்தையை நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் நிறைவேற்றுவார். இப்போ யோசேப்புக்கு ஆண்டவர் அந்த சொப்பனங்கள் எல்லாம் நிறைவேறுவதற்கு ஒரு குறிப்பிட்ட வருடங்கள் என்ன செஞ்சிச்சு போச்சு. அந்த அவன் கண்ட சொப்பனத்தின்படியே தன் சகோதரர்கள் நீங்கள் ஆதியாகமம்ல வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த 41, 42, 43, 44 வாசித்தீங்கன்னா யோசேப்பு ஆண்டவர் உயர்த்தின விதம் எகிப்து தேசத்தில் அந்த அளவுக்கு உயர்த்தி வச்சிருப்பார். யோசேப்பை வணங்காத ஜனங்கள் இருக்க மாட்டாங்க, அந்தளவுக்கு ஒரு மாற்றம். அதே போல் தன் சகோதரர்களும் போய் யோசேப்பு யாருன்றே தெரியாமல் வந்திருப்பாங்க. சின்ன வயசில் கண்ட சொப்பனத்துக்கு ஒரு பெரிய மாற்றம், பெரிய பயனானதுக்கு பிற பெரிய ஆளானப்புறம் ஆண்டவர் மாற்றத்தை கொண்டு வந்தார். அப்போ அது வரைக்கும் யோசேப்பு வந்து ஆண்டவரோடு இருந்தார்,
ஆண்டவரும் யோசேப்போடு இருந்தார். ஆண்டவர் வந்து கர்த்தர் வந்து யோசேப்போடு இருப்பதற்கு காரணம் கர்த்தருடைய வசனம் யோசேப்போடு இருந்தது. அப்போ நம்ம ஆண்டோடைய வசனத்துக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்போம், ஆண்டோடைய வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமா, ஒவ்வொரு நாளும் வசனத்தை தியானிக்கிறோமா, ஏதாட்டு ஒரு வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமா, வசனத்தின்படி நடக்கிறதுக்கு அட்லீஸ்ட் நம்ம ஒப்பு கொடுக்குறோமா, கீழ்ப்படுகிறோமா, ஆண்டோடைய வார்த்தையை நம்ம எந்த அளவுக்கு மதிக்கிறோம், அந்த வார்த்தையை நம்ம எந்த அளவுக்கு நேசிக்கிறோம், அந்த வார்த்தைக்கு நம்ம எவ்வளோ கணம் கொடுக்குறோம், அந்த வார்த்தை ஒரு வார்த்தையை ஆண்டவர் நம்மளோட பேசிட்டோன்னா அதை மனசில் வச்சு தியானித்து அதை எத்தனை நாள் அதை வைத்து நம்ம ஜெபிக்கிறோம், இதெல்லாம் நம்ம செய்கிறோமா நம்ம ஒரு நிமிஷம் தியானித்து பார்க்கணும். அப்போ ஆண்டருடைய வசனத்துக்கு நம்ம மதிப்பு கட்டணும், அவரோட வசனத்தோடு நம்ம இணைந்து வாழும்போது நம்ம பிராணன் வந்து அப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்தில் இருந்தாலும் ஆண்டவர் விடுதலை தருவார். யோசேப்புக்கு டக்குன்னு ஒரு மாற்றம், டெய்லி யோசேப்பு நினச்சிட்டே இருந்துப்பார் நம்மளை எப்போ ஃபஸ்ட்டு எஜமான் வீட்டில் இருக்கும்போது ஒரு என்னைக்காவது விடுதலை பண்ணி நம்மளை நம்ம தகப்பன் வீட்டுக்கு போயிடுவோம் மாட்டோம், அடுத்தது அங்கேருந்து எங்கே போயிட்டார், உயர்வு கிடைக்கல, எங்கே போயிருக்காரு, சிறைச்சாலைக்கு போயிருக்கார். இப்போ அங்கேருந்து நம்மளை எப்போ வெளியே கொண்டு வருவாங்கன்னு ஒரு இதாக இருந்திருக்கும். ஆனால் கண்டிப்பாக யோசேப்பு இமேஜின் கூட பண்ணி பார்த்துருக்க மாட்டார், சிறைச்சாலையிலேருந்து வெளியே வந்த நிமிஷத்துக்கு நம்ம ராஜாவுக்கு அடுத்த பதவியில் போய் நம்ம அமர போகிறோம், மொத்த எகிப்து தேசத்தையும் ஆளுகிற ஒரு பெரிய பாக்கியம் நமக்கு கிடைக்க போகுதுன்னு யோசேப்பு கண்டிப்பாக என்ன செஞ்சுருக்க மாட்டா தெரிஞ்சுக்கோம். இப்போ நமக்கும் ஆண்டவர் நமக்கு பின்னாடி வச்சுருக்க ஆசீர்வாதம் நம்ம கண்களுக்கு கண்டிப்பாக மறைவாக தான் இருக்கும். நம்ம ஆண்டவரை மட்டும் நம்மனா போதும், கர்த்தர் நம்மோடு இருந்தால் போதும். நீங்கள் ஆண்டவரோடு இருந்த ஆண்டோடைய வசனம் நம்ம இருதயத்தில் இருந்தோன்னா நம்ம இருக்கிற வீடு ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா யோசேப்பு நிமித்தமாக கர்த்தர் அந்த எஜமான் வீட்டை என்ன செஞ்சாரா ஆசீர்வாதம். இப்போ உங்கள் நிமித்தமாக ஒரு காரியம் ஆசீர்வதிக்கப்படணும், உங்கள் நிமித்தம் உங்கள் வீடு ஆசீர்வதிக்கப்படணும், உங்கள் நிமித்தம் உங்கள் தொழில் ஆசீர்வதிக்கப்படணும்னா கர்த்தருடைய வசனம் நம்ம இருதயத்தில் என்ன செய்யணும், இருக்கணும். கர்த்தருடைய வசனத்தோடு வாழ்கிறவர்களாக, கர்த்தருடைய வசனத்துக்கு இசைந்து கீழ்ப்படிந்து வாழ்கிறவர்களாக நம்ம என்ன செய்யணும், இருக்கணும். அப்படி நம்ம ஒப்பு கொடுத்தோம்னா ஆண்டவர் கண்டிப்பாக நம்மளையும் என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். யோசேப்போடு இருந்து யோசேப்பை ஆசீர்வதித்த தேவன், யோசேப்போடு இருந்து யோசேப்பை அந்த தேசத்திலே உயர்த்தின தேவன் உங்களையும் உயர்த்த வல்லவராக இருக்கிறார், உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை உயர்த்த வல்லவராக இருக்கிறார், உங்களையும் ஆசீர்வதிக்க வல்லவராக, உங்கள் வீட்டையும் உங்களையும் ஆசீர்வதிக்க வல்ல தேவனாக இருக்கிறார். அப்போ ஆண்டோடைய வசனம் நம்மளை என்ன செய்யணும், புடமிடணும். அப்போ நம்ம அதற்கு ஒப்பு கொடுக்கணும், ஆண்டோடைய வசனத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும், அந்த வசனத்தை நம்ம நேசிக்கணும், வசனத்தை இரவும் பகலும் தியானிக்கிறவர்களாக இருந்தோன்னா கர்த்தர் நம்மை கண்டிப்பாக உயர்த்த வல்ல தேவனாக இருக்கிறார். அப்படியே கண்களை மூடி ஜபிக்கலாமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த நேரத்தில் கூட இசப்பா நாங்கள் யோசேப்பை குறித்து தியானித்தோம் இசப்பா, ஆண்டவரே இசப்பா உங்களுடைய வசனம் ஆண்டவரே அவங்கள புடமிட்டதே இசப்பா, ஆண்டவரே அவங்க யோசேப்புடைய பிராணன் வந்து ஆண்டவரே ஆண்டவரே எப்படி ஒரு கால்கள் விலங்கப்பட்டு பிராணன் வந்து ஒரு தவிப்புக்குள்ளே இருந்துச்சு ஆண்டவரே, பிராணனை மீட்கிற முடியாத ஒரு சுச்சுவேஷனில் யோசேப்பு இருந்தார். அதுபோல் இசப்பா இந்த நேரத்தில் கூட தகப்பனே யாரெல்லாம் என்னோட சேர்ந்து ஜெபிக்கிறாங்களோ ஆண்டவரே என்னுடைய சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரியே இந்த வார்த்தையை தந்திருக்கீங்க, என் பிராணன் அப்படி தான் இருக்கு, நான் வீட்டுக்குள்ளே இருந்தாலும் எனக்கு ஒரு தவி ஒரு இலைப்பாறுதல் இல்லை, எனக்குள்ள தவிப்பு இருக்குது, எனக்கு என் ஜீவனுக்கு எப்போ ஒரு நிம்மதி கிடைக்கும், என் இருதயத்துக்கு எப்போ ஒரு நிம்மதி கிடைக்கும், என் பிராணன் ஒரு கூண்டுக்குள்ள அடைபட்டது போல் இருக்கு, நான் அப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறேனே, எனக்கு எப்போ விடுதலை தரும், என் நிமித்தமாக என் வீடு ஆசீர்வதிக்கப்படுமா, என் நிமித்தமாக எங்கள் குடும்பம் என் தொழில் ஆசீர்வதிக்கப்படுமா, யோசேப்போடு கூட இருந்து ஆசீர்வதித்த தேவன் என்னோட கூட இருந்து என்னை ஆசீர்வதிங்கன்னு யாரெல்லாம் சேர்ந்து ஜபிக்கிறாங்களோ எனக்கு தெரியலாண்டவர், எனக்கு புரியலை, அவங்க சொல்கிறது கூட எப்படி நான் உங்கள் வசனத்து கூட இருந்து வாழணும்னு எனக்கு தெரியலை, ஆனால் உங்கள் வசனத்தை நான் நேசிக்கிறேன், நான் உங்கள் வசனத்தை உங்கள் வசனத்தின்படி நடக்கிறதுக்கு ஆசைப்படுறேன்னு யாரெல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறாங்களோ ஐசப்பா ஆண்டவரே அவங்களுடைய இருதயத்தினுடைய வார்த்தையை நீங்கள் வைங்க ஐசப்பா, ஆண்டவரே இருதயத்தில் ஆண்டவருடைய வார்த்தை நிமித்தமாக பேசுங்க, உங்கள் வார்த்தையை கொண்டு அவங்களோட பேசி ராஜா உடைய வார்த்தை நிமித்தமாக அவங்களை நீங்கள் ஆசீர்வதிங்க ஐசப்பா. யோசேப்புடைய ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதிக்கிற அளவுக்கும் ஆண்டவருடைய வசனம் புடமிட்டது என்று நாங்கள் பார்க்கிறோம் ஐசப்பா. இந்த வார்த்தைகளை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ராஜாவுடைய வசனம் புடமிடட்டும் ராஜா, ஒவ்வொருத்தருக்கும் தேவ ஆசீர்வாதம் கடந்துள்ளட்டும் ஆண்டவரே. யோசேப்போடு இருந்து யோசேப்பு நிமித்தம் அந்த எகிப்தியர் வீட்டை நீங்கள் ஆசீர்வதித்தீங்களே, இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வீட்லையும் ஆசீர்வாதம் தங்கட்டும் ஏசப்பா, அவங்கள நிமித்தம் அவங்க வீடு ஆசீர்வதிக்கப்பட்டு அவங்க செய்கிற தொழில் வியாபாரங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், அவங்களுடைய படிப்பின் காரியங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஏசப்பா. யோசேப்போ காரிய சித்தியுள்ளவனாக இருந்தது போல் இதை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த காரிய சித்தியை நீங்கள் கொடுக்கும்படியாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே.